ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க நேற்று அண்ட் பானி சரி இன்றைக்கி யோகா சிஸ்டமில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது முந்தைய பதிவில் நம்ம இந்த நிர்வாண நிலை அதாவது பிறவான நிலை அப்படிங்கிறத எப்படி அடைவது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த உலகம் முழுக்க அறிவினுடைய சுரூபமானதுதான் இதை உருவாக்குனதை யார் நாம் தான் உருவாக்கணும் ஸோ நான் தான் அது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கம்பொழுது அதை யார்னால் அழிக்க முடியும் என்னால் மட்டும்தான் அழிக்க முடியும் ஸோ எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் எல்லாமே இறைத்தன்மை கொண்டது தான் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல உண்மையாலுமே கிடையாது அது நாம ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு சில கற்பனைகள் தானே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது ஒரு ஞானியானவர் இந்த உலகத்தை பார்க்குறதும் நாம் இந்த உலகத்தை பார்க்குறதும் ஒரே ஒரு விஷயத்தில் தான் வேறுபடுது நம்மளுடைய அறிவனுடைய திறம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறத பொருத்த தான் ரெண்டு பேரும் ஒரே பொருளை பார்த்தாலும் அவர்கள் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு விதம் சரிங்களா அது மேலே அவர்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறது ஞானிக்கு பற்று இருக்கிறது நமக்கு இருக்கும் இதனால தான் இந்த உலகம் அப்படிங்கிறது இது இப்படி தான் இது இப்படி தான் சொல்லிட்டு இருக்கும் அவர்கள் எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான் அப்போது இந்த இப்போ ஞானிகளும் நம்மளை போகிற மனுஷங்களாக இருந்தவங்க தான் அப்போ அவர்கள் அந்த நிலைக்கு போனார்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி போனாங்க அப்போ நம்மளால அந்த இடத்துல போக முடியணும் இல்லையா அப்போ அவர்களுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வையினுடைய ஒரு வித்தியாசம் தான் அப்படிங்கும்பொழுது பொழுது அப்போ அந்த வித்தியாசத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும் இல்லையா முடியணும் இல்லையா அப்போ அது எப்படி ஏற்படுத்துது அதற்குண்டான உண்டான ஒரே வழி நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விசாரணை செய்வது மட்டும்தான் இந்த உலகம் அப்படின்னு சொன்னால் நான் நான் என்ன நான் யார் இந்த உலக இந்த உலகம் அப்படின்னு சொன்னால் என்ன எனக்கும் அதுக்கும் என்ன பந்தம் இருக்குது எதுக்கு இப்போ இங்கே வந்தேன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன் எனக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது வந்தேன் சரி வந்த நிலையாவது நிற்கிறேன்னு கேட்டால் இல்லை செத்து போயிடுறேன் அதுக்கப்புறம் இங்கே போகிறேன் எங்கே திருப்பி எப்படி வருவேன் அப்போது இந்த விசாரணையை தொடர்ந்து செய்யும் பொழுது இது எல்லாம் எதுவுமே நிலையான ஒரு ஒரு செயல் இல்லை அப்போ நிலையாக இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அது தெரிய வரும்பொழுது அந்த நிலையாக இருக்கிறது இந்த உலகத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து உணரக்கூடிய விஷயத்திற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அந்த ஒரு நிலையை அடைவது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த நிலையை அடையும் போது நம்ம அந்த தன்மையோடு போய் நின்றுருவோம் அப்போ இந்த விசாரணை தான் மட்டும் செய்வது போதுமா அப்படின்னு கேட்டால் போதும் இருந்தாலும் ஞானியர்களுடைய துணை கோடுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ இந்த ஞானி அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொல் கேட்டால் அனைவராலும் ஞானி என்று அங்கீகரிக்கப்பட்டவரே ஞானி சும்மா ரேண்டமாக யார் வேணாலும் பேசுகிற வேணால் ஞானியாக இருமாட்டான் நாளையும் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஒருவரே ஞானியாக கடவுள் அப்போ அவர்கள் கூட நம்ம இருந்து பயணித்து அவர்கள் பெற்ற அனுபவத்தையும் அவர்கள் கற்றுணர்ந்த விஷயத்தையும் நாமும் கேட்கும் பொழுது அந்த அவர்களுடைய அந்த ஒரு மனோநிலை நம்மளையும் பாதிக்கும் நல்ல வகையில் அப்போது அந்த ஒரு ஒரு எனர்ஜி வந்து நம்மளை தூக்கிவிடும் அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நம்ம ஒரு முயற்சிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கு பாருங்கள் அது வெகு சீக்கிரமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரி இப்போ ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட பேர்த்த நான் சந்திக்கலாமா இந்த இந்த ஒரு கேள்வி வரும்ல என்ன உலகத்தில் நிறைய ஞானியர்கள் இருப்பாங்க இந்த இந்த நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காருனா நான் அல்லூரத்தில் இன்னொருத்தர் கூட இருக்கலாம் அப்போ ஒரே நேரத்தில் எல்லார்ட்டையும் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வசிஷ்டர் வேண்டாம் அப்படிங்கிறார் காமனான லாஜிக் தான் ஏன்னா ஒரே விஷயத்த சொல்லக்கூடியவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து வேறு வேறு மாதிரி விளக்கங்கள் கூட சொல்லுவாங்க அப்போது ஒரே விஷயத்தை அவரவர் அவரவர் கண்ணோட்டத்திற்கு ஏற்றார் போல சொல்லும் பொழுது அவங்க போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தான் ஆனால் அந்த பயணிக்கக்கூடிய பாதை வேற வேற மாதிரி சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இல்லைங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவன் ஒரே நேரத்தில் எல்லா ஞா நிறைய ஞானியர்களை போய் பார்க்கும் பொழுது அவனுக்கு அறிவு வருமா அப்படின்னு கேட்டால் வராது அவனுக்கு குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும் இன்னிங்க இவர் இப்படி சொல்கிறாரு அவர் அப்படி சொல்கிறாரு அவர் அப்படி சொல்கிறார் இவர் இருக்குங்கிறாரு அவர் இல்லைங்கிறாரு இந்த குழப்பம்தான் அவன் நிற்கும் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நேரத்துக்கு ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட இருந்து முழுக்க அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா அறிவையும் வாங்கிட்டு அதை முதல்ல சுய விசாரணை பண்ண வேண்டும் சும்மா கேட்டுட்டு வந்து மந்து மந்துன்னு உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த விஷயத்த கற்று வந்த பிறகு அவர்கள் சொன்னாங்கங்கிறத மட்டும் செய்யாமல் அது ஏன்னு சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி சுய விசாரணை பண்ணணும் அப்போ அது மூலமாக நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் அது மூலமாக நமக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அவர்கள் சொன்னதை பயிற்சி பண்ணும்பொழுது நமக்குள்ளே ஒரு சில மாறுதல்கள் ஏற்படும் அப்போ அந்த நிலையில் நம்ம ஊன்றி நிற்கும் பொழுது அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிற நமக்கு வரும் அப்போ தொடர்ந்து பயணிக்கும் போது இன்னொரு ஞானியும் பார்க்குறோம்னா அங்கே கேட்கும் பொழுது இப்போ நமக்கு அந்த இடத்துல குழப்பம் அப்படிங்கிறது வராது அப்போது அது அதற்கு உண்டான கால அவகாசம் கொடுத்து ஒரு ஒரு ஞானியரை பார்ப்பதே சிறப்பே தவிர ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் லைன் கட்டி நிற்க வச்சு போய் பார்த்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது அது அது சரிப்பட்டு வராது நமக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது அதில் குழப்பம் அப்படிங்கிறது தான் ஏற்படும் அப்போது இந்த ஞானியர்களை போய் பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன இந்த உலகம் நிலையாதது அப்படின்னு தருவாங்க வேற ஒன்றும் அவங்க சொல்லித்தரப்போகிற இந்த உலகம் நிலையாதது அப்படின்னு தர போகிறாங்க அப்போது இந்த உலகம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா நம்மால் தான் ஏற்படுத்தப்படுது நம்மகிட்ட ஏற்பட்ட அந்த ஒரு அசைவு ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் பற்று உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால நாம தான் இந்த உலகம் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கிட்டோம் அப்போ யார்னால இந்த உலகத்தை வந்து அழிக்க முடியும் உலகத்தை அழிக்கிறதுனா குண்டு போட்டு அழிக்கிறது இல்லை நாம் பார்த்து நாம் உணர்ந்து இந்த உலகத்தோட ஒரு பற்றோடு இருக்க முடியல இந்த பற்றை எப்படி அழிக்கிறது நாம் தான் அழிக்க முடியும் ஏன் உருவாக்குனது நம்ம தான் அப்போ உருவாக்கினவனே தான் அழிக்கவும் முடியும் இதனால தான் ஈசனை சொல்லுவாங்க அவன் தான் உருவாக்குனா அவன் தான் அழிப்பான்னு சொல்லி இப்போ ஈசன் கேரு நம்ம தான் அப்போ நாமே உருவாக்கின இந்த உலகத்தை நாம தான் அழிக்க முடியும் வேறு எந்த வேறு யாருனாலும் முடியாது ஆதி வியாதின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பாஞ்சு வீடுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனேன் நினைக்கிறேன் ஆதி வியாதி அப்படிங்கிறது அந்த மனிதன் கூட இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் மனிதன் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகள் கூடயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆதி அப்படின்னு சொன்னது என்ன முதல் பிறப்பு எடுத்ததுக்கு உண்டான ஒரு காரணம் இருக்கும் பாருங்கள் அது ஆதி வியாதி அப்படிங்கிறது அது உடலோடு வரக்கூடியது இந்த வியாதி அப்படிங்கிறது வந்து மருந்துகள் மூலமாக ஒரு சில பழக்க வழக்கங்கள் மூலமாக நம்மளால் குணப்படுத்திக்க முடியும் ஆனால் அந்த ஆதி அப்படின்னு சொல்லக்கூடியது நான் யார் என்ற அந்த ஒரு விசாரணையின் மூலமாகவும் ஒரு அந்த விசாரணையில் தெளிவு கொண்டு ஒரு ஞானியர்கள் மூலமாகவும் சுய அனுபவத்தின் மூலமாகவும் தான் நீக்கிக்க முடியும் பிறவாநிலை அப்படிங்கிற தடையினா ஏ ஓ இதுக்காக தான் இங்கே வந்தேனா அப்போ எனக்கு இங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதானா அப்போ இதை உண்டான வழி இதுதானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சி பண்ணி அந்த விட்டுட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன் இந்த ஆதினு சொன்னது நம்மளை விட்டு போயிடும் அப்போ எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு திருப்பி போயிடுவோம் அப்போ இந்த ஆதி வியாதி அப்படிங்கிறத நீக்குவதற்குண்டான வழிமுறைகள் அப்படிங்கிறது இது தான் அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குமே இந்த கேவல சித்து அப்படின்னு சொல்லி சித்துனா அறிவு இந்த கேவல சித்துன்னு ஏன்னு சொல்கிறாங்க ஏதுமற்ற ஒரு தன்மை அது அனைத்தும் அறிந்த ஒரு தன்மை அனைத்திலும் வியாபத்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லா ஜீவராசிகளுக்குமே உண்டு ஆனால் அதை உணராமல் இந்த உலகமாக அதை வந்து பாவிச்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய பொருட்களும் இதில் இருக்கக்கூடிய ஆட்களும் உயிரினங்கள் தான் உண்மை நான் அதற்கூட இருக்கிறேன்னு ஒரு பந்தத்தை யார் ஏற்படுத்திக்கிறா நம்மளாதான் ஏற்படுத்திக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சித்தில் பரமானு அதனுடைய தத்துவமும் இருக்கு அந்த அகண்ட ஒரு வியாபித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தத்துவமும் அதற்கு இருக்குது ஜஸ்ட்டு நம்ம அதை உணரணும் அதை போய் ரீச் பண்ணுறதுக்குண்டான அந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் இந்த போக முடியாமல் நம்மளை தடுத்து நிறுத்திட்டு இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த உலக விஷயத்து மேலே இருக்கக்கூடிய பற்று பிடிப்பு இது மகா ஏற்படக்கூடிய காலம் வரைக்கும் இருக்கும் மகா பிரளயம்னா என்ன இந்த உலகம் அழியறதா இல்லை இந்த உலகம்னா என்ன நாம ஏற்படுத்தினது தானே அப்போது எது அழியணும் உலகம் அழியிறதுங்கிறது எது நமக்கு இந்த உலகம் மேலே இருக்கக்கூடிய பற்று ஈடுபாடு ஆசை மோகம் இது அழியக்கூடிய காலம் வரைக்கும் இது மேலே ஒரு பற்று அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ உலகம் அழியணும் பிரளயம் வரணும் அப்படிங்கிறது எங்கே நடக்கிறது இங்கே உள்ளே நடக்கிறது நானாக ஏற்படுத்தின உலகத்தை நானாக தான் அழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ நானே சிவனாகவும் நானே ருத்ரனாவும் அந்த இடத்துல இருக்கேன் புரியுதுங்களா அப்போ ஆக்கமும் ஆக்கமும் நான் தான் அழிவும் நான் தான் அப்போ இது நடக்கக்கூடிய நாள் வரைக்கும் இந்த மோகம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது எப்படி நடத்தணும் நாம தான் இனிஷியேட் பண்ணணும் நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன நான் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே விட்டுட்டே வருவோம் விட்டுட்டே வரும்பொழுது என்னாகும் நம்ம வாட்டுக்கு நம்ம யார் அப்படிங்கிறது பொழுது நாம் அந்த இறைத்தன்மையோட தான் அப்படிங்கிறது உணர் உணரும் பொழுது காற்று அப்படிங்கிறது எப்படி அசைவனால் உணர முடியும் நீர் அப்படிங்கிறது அதனுடைய குளிர்ந்த தன்மையினால் உணர முடியும் அப்போ நான் இறைவன் அப்படிங்கிறது அந்த இறைத்தன்மையோடு நம்ம கலக்கும் பொழுது நம்மனால் உணர முடியும் அதனால் வரைக்கும் அதற்குண்டான பயிற்சி முயற்சி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதற்குண்டான அனுபவங்களை அவரவரே உணரக்கூடிய அந்த ஒரு தன்மையை பெறுவார்கள் அப்போ இதை இதுக்கு போக முடியாமல் நம்மளை தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன இச்சை ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்போ ராமருக்கு அவர் சொல்கிறாரு ராமா நீ எல்லா விதமான இச்சைகளையும் ஒழித்தவனாக ஒரு பாறாங்கல் போல் இருக்கு பழகிக்கும் கல்லுக்கிட்ட ஏதாவது அசைவு இருக்குமா கல்லுக்கிட்ட ஏதாவது உணர்வுகள் இருக்குமா நீங்கள் திருப்பி அடிச்சு கல் நீங்கள் அடிச்சிங்கன்னா கல்லுங்களை ஏதாவது திருப்பி அடிக்குமா ஒன்றும் பண்ணாது அது பாட்டி பேசாமல் இருக்கும் அப்போ ஒரு பாறாங்கல்ல போல நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடை எல்லா செயல்பாடுகளும் இருப்பா இந்த உலகத்தில் இருக்கேன் உனக்கு ஏதாச்சியாக கடமைகள் அப்படிங்கிறது ஏற்படப்பட்டிருக்கு இங்கே ஒரு சில கர்மங்களாகி இந்த செயல் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது அதெல்லாம் தாராளமாக செய் மு நல்ல ஒரு முழு ஈடுபாடோடவும் நல்ல ஒரு ஒழுக்கத்தோடவும் அதோடு தாராளமாக செய் அதில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஆனால் அது மேலே பற்று அந்த வாசனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்காது அவ்வளோதான் அது மேலே அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நீ அதை வந்து ஏற்படுத்திக்கூடாது நீ பாட்டுக்கு செய்கிற அவ்வளோதான் அந்த கடனை நான் செய்கிறேன் அவ்வளோதான் யார் எங்கிட்ட எப்படி இருக்காங்களோ நான் அதுபோல் அவர்கள்ட்டே இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எந்த விதமான ஒரு மாறுபாடான ஒரு தன்மையும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை கொண்டவன் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவன் எந்த விதமான பற்றுகளும் இல்லாத ஒருத்தன் நரகம் வந்து எவ்வளவு கொடுமையான தண்டனை கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு இடமா இருக்கும் அந்த இடமும் கூட இவர்களை பாதிக்காதான் அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய இடம் கூட இந்த அமைதியான ஒரு மனு நிலை கொண்டவர்களை எந்த வகையிலையும் பாதிக்கவே பாதிக்காதான் அப்போது இந்த நிலைப்பாட்டை உண்டான ஒரே மார்க்கம் என்ன நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விசாரணை செய்வது மூலமாகவும் தவம் தியானம் அப்படிங்கிறதை மேற்கொள்வது தான் ஒரே ஒரு வழியே தவிர மித்தபடி எந்த விதமான ஒரு வழியும் கிடையாது நீ எப்பேற்பட்ட குருக்கிட்ட வேணாலும் போய் ஆசீர்வாதம் வாங்கலாம் உபதேசம் வாங்கலாம் பல நூல் கடி படித்து நீ வந்து பெரிய பண்டிதனாகலாம் ஆகலாம் நீ வந்து ஒரு ஒரு பாண்டியத்துவம் பெறலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணினாலும் கூட இந்த இச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசை அப்படிங்கிறது உன்னை விட்டு விலகலை அப்படின்னு சொன்னால் நீ எல்லாம் படித்து எல்லாம் கேட்டு எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பயணம் இல்லாமல் போயிடும் உனக்கு அந்த வந்தம் பாசம் பிடிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் உனக்கு அந்த நிலையான ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரவே வராது நீ நிலையாத தன்மையிலேயே எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்போது சரியாக யோசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆசை இந்த இச்சை அப்படின்னு சொல்கிறோம்ல அதுவே அந்த சிஸ்வரூபம் தான் அந்த அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தான் இந்த இச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வும் வெளிப்பட்டு வருது அப்போது இந்த இச்சையானது எப்படி இருக்குது எல்லாமுமே இருக்கு அப்போ எல்லாத்து மேலேயும் நான் இச்சை பெறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இறைஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வரும் பொழுது நீ எது மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிய உண்மையாலுமே அப்போ இந்த மாயை நான் அது நான் வேற அது வேற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 மாயை தான் அதை தான் சொல்லணும் நீ ஏன் ஒரு கற்பனை ஏற்படுத்திக்கிற நான் அதுன்னு சொல்லக்கூடிய அப்போ அதனால நான் அது மேலே விருப்பப்படுறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு உண்மையாலுமே எல்லாமே பிரம்மஸ்வரூபம் பொழுது நீ ஆசைப்படுறதுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அங்கே ஆசைன்னு உண்டான அந்த ஒரு இடமே அந்த இடத்துல வருவதே கிடையாது அப்போ நல்ல ஒரு அறிவாளியானவன் நல்ல ஒரு அறிவு கொண்டவனுக்கு இந்த ஒரு ஆசை இந்த இச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பற்று அவங்க கிட்ட மேலிட்டு வரவே வராது ஏன்னா எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் உள்ளவன் அப்போ இந்த ஒரு நிலையில் உள்ளவன்கிட்ட எந்த விதமான பாதிப்புகளும் அவனிடம் வந்து சேருவது இல்லை அதாவது நிழலும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருப்பதில்லை கரெக்டு தானே நிழலும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருப்பதில்லை அப்போது தெளிந்த ஒரு மனோநிலை உள்ளவன்கிட்ட இந்த மாதிரி இச்சைகள் அண்டுவது கிடையாது தெளிவில்லாத ஒரு அஞ்ஞானிகிட்ட தான் இந்த இச்சைகள் அப்படிங்கிறது இருக்குது இச்சைகள் இருக்க 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 இந்த உலகம் பெருசாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும் அது இருக்குது இது இருக்குது இது இல்லை இது இல்லை இந்த மாதிரி உலகம் பெருசாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இச்சைகள் இல்லாமல் 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 போகும்போது நம்ம ஏதுமற்ற ஒரு தன்மை அவள் பேருக்கு இங்கே இருப்பான் அவ்வளோதான் பேருக்கு அவன் ஒரு செயல்பாடு செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எந்த செயல்களும் அவன் செய்ததாக கருதப்படுவது கிடையாது ஏன் ஏன்னா அவன்கிட்ட மனோவிகாரம் இல்லை அவனுக்கு எது மேலேயும் பற்று அப்படிங்கிறது அவனுக்கு முழுக்க முழுக்க இல்லை அவன் அடிக்க இருக்கேன் இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன் அவ்வளோ தான் அப்போ இந்த உடல் விட்ட அந்த ஆன்மை பிரியும் பொழுது அது எங்கே போகும் ஏதுமற்ற ஒரு தன்மையாயிரும் அவனுக்கு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பாண்ட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அவனுக்கு கிடையாது அவன் திருப்பி இந்த இடத்துக்கு வரவே மாட்டான் அப்போ திருப்பி இந்த இடத்துக்கு யார் வருவா இந்த உலகம் வந்து பெருசு இது இது எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் இந்த இச்சைகள் இருக்கக்கூடியவா இந்த இடத்துக்கு திருப்பி வருவான் அப்போது எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இந்த ஒன்றை நீ விடலை மகனே நீ அவுட்டு அந்த ஒன்றை விட்டுட்டேன் எல்லாமே உங்கள் கையில் இருந்தோம் அது மேலே பற்றுச்சு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட எல்லாமே இருந்தாலும் நீ திருப்பி இந்த இடத்துக்கு ஒன்றை பண்ணி பர்மனெண்டாக மேலே போக வேண்டியது தான் ஜனகர் புத்தர் அந்த மாதிரி நிறைய ஞானியர்கள் ஜனகர் வந்து ராஜாவாகவே வாழ்ந்தே அப்படியே ஞானியானவர் இப்போ சாமியார்களெல்லாம் நம்ம ஆளுங்க மட்டும் சும்மா விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சித்தர்களோ ஞானியர்களோ சும்மா விட்டாங்கன்னு அவங்கள சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர்த்தவங்க பார்த்துருப்பாங்க எத்தனை பொன்பொருட்களும் எத்தனை விஷயங்கள அவங்ககிட்ட கொண்டு வந்து கொட்டி குவிச்சிருப்பாங்க அவர்கள் மனம் ஒரு நிலைப்பாட்டில் கூட எந்த இடத்துலையும் அசையவே இல்லை அப்படி சும்மா கல்லு குண்டு மாதிரி எப்படி இருந்தாங்க அதனால தான் அவர்கள் ஞானியர்களாக இருந்தார்கள் அதனால தான் அவர்கள் நிலை அப்படிங்கிறத அடைந்தார்கள் இந்த நிலை யார் ஒருவனுக்கு வாய்க்கப்படுகிறதோ அவன் ஒருவனே இந்த நிர்வாண நிலை அப்படிங்கிறதை அடை அடைவதற்கு தகுதி உடையவன் அவனே பிறவா நிலை அடைவதற்குண்டான தகுதியுடையவன் அவன் அன்றி மித்த எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரக்கூடியவர்களே ஸோ ராமா நீ இந்த நிலைப்பாட்டில் இருப்பதற்கு பழகிக்கொள் அப்படிங்கிறார் இந்த நிலைப்பாட்டில் இருப்பதற்கு நீ வந்து உன்னையே தயார்படுத்திக்கொள் இதே தான் நமக்கும் சொல்லக்கூடியது நமக்கு இது சொல்கிறதுக்கு தானே புத்தகம் எழுதியிருக்காங்க அப்போ இதே நிலை தான் ராமருக்கு சொன்னால் அதே உபதேசம் தான் நமக்கும் அப்போ இதற்கு நம்ம பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இங்கே முக்கியம் யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி புரிஞ்சுந்திருக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ராமர் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி கேட்டுட்டு நான் முடிச்சிடறேன் ராமர் என்ன கேள்வி கேட்குறாருனா இச்சைகளே அந்த ஸ்வரூபம் தான் பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஏன் போய் அது ஓடணும் எல்லாமே பிரம்மந்தான் நானும் பிரம்மன் தான் இப்போ பிரம்மஸ்வரூபம் தான் அந்த இச்சை இச்சையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நான் ஏன் ஓடணும் நான் அந்த வாட்டிக்கு அதை இருந்து வாட்டி இருந்துட்டு அனுபவிச்சுட்டு போகலாமே அப்படிங்கிறாரு ரொம்ப அழகாக வசிஷ்டர் அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறார் ஸோ அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிதர்கள் நான் அவங்களுக்கு திறந்துண்ட பண்ணி நன்றி कची वे कची वे